ஒளி மொழியும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை பார்க்க போகிறோம் இவர் நைன்ட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் ஸ்க்ரீனில் வந்தால் கொஞ்சம் மிரண்டுருவாங்க சும்மா வில்லன் கதாபாத்திரத்தில் பல பேர் இருந்தாலும் இவர் வந்து கொஞ்சம் இறங்கி அடித்த ஒரு ஆள் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் அவரை பற்றி தெரியாத பக்கங்களில் அவரே வாங்க பேசலாம் ஹலோ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஒளி ஒழியும் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுடைய அன்புக்குரிய நடிகர் கரிகாலன் சார் இப்போ இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல சினிமா நிறைய மாறிடுச்சு சார் நாங்க நைன்டிஸ்ல வந்து சினிமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தெரியல இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு நீங்க இருக்கும்போது சினிமா எப்படி சார் இருந்துச்சு தொண்ணூறு அது அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு படங்கள் வந்தது செவன்டி ஃபிலிம்ஸ் தான் வந்தது இப்போ ஒரு முந்நூறு படம் சொல்றாங்களே அது இல்லாம என்னன்னோ பல பல பிளாட்ஃபார்ம்ஸ் அது இல்லையா இன்னும் இல்லாம போயிடுச்சு அப்போ எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் அது அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் அதை தாண்டி ஒரு ரெண்டு நடிகர்கள் தான் அவங்கள தான் படம் எதாவது எழுபது படம் தான் எங்க டைம்ல பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சது ஆனால் செலவன் கிடைச்சது எல்லாரும் கிடைக்கல என் கூட ஒரு நாலாயிரம் பேருக்கு மேலே சான்ஸ் தேவை இல்லை தெரியும் எனக்கு உங்க அந்த செட்டு ஆமாமா ஆனால் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் தான் நாங்கள் நடிகிறானோ நான் வயாபுரி அப்புறம் ஒரு பொன்னம்பலம் மன்சூர் அலிகான் எப்படி ரொம்ப கோடிட்டு சொல்லிடலாம் அப்படிப்பட்ட மக்கள் தான் வந்தோம் அப்போ அழஞ்சிகிட்டே இருப்போம் சான்ஸ் தேடிட்டே இருப்போம் அப்படியே இருக்கிற டைம் இப்போ பார்த்தீங்கன்னா சான்ஸ் தேடல இங்கேருந்து உட்காந்து நாலஞ்சு ஃபோட்டோஸ் அனுப்பி விட்றோம் ஆமாம் அப்படி அவங்களுக்கு ஏதோ சான்சஸ் கிடைக்குது அது வருது அது நிறைய இது இருக்கிறதுனால ஈஸியாக மூவ் பண்ணி வந்துடும் ஆமாம் பட் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ண சோலைமா படம்லாம் முதல் ஒரு ஒரு ஷெடியூல் ஒரு ஏழரை நாள் எடுத்தாங்க எடுத்து முடிச்சுட்டு அவங்களால கம்மிட் பண்ண முடியாது புது ப்ரொடியூசர் கள்ளிப்பட்டி ஜோதிராஜானு பெரிய அளவர் பட் ஆனால் அவர் அங்கே லொக்கேஷன் மேனேஜராக இருந்தவர் ஃபிலிம் ஃபுல் கை கையில காசு வச்சுட்டு படம் பண்ணல ஒரு வாரம் முடிச்சுட்டு அப்படி இன்னொன்னே ஃபர்ஸ்ட் படமே நம்ம விளையா பண்றோம் எப்படி ஆகுது அப்படிங்கிற சின்ன ஃபீல் இருந்துச்சு ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு உங்க அங்கிருந்து ஒரு மௌன முடிவு வந்தாரு கொஞ்சம் இன்டர்வியூ கொஞ்சம் ப்ரெஸ் கூப்பிட்டு வந்தாரு அப்படி கூடவே கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்தாங்க வந்து உட்காந்து கதையை சொன்னாரு இவன் தான் படத்து வில்லன் அப்படி இப்படின்னாரு எதிர் நாயகன் தான் ஒரு ஹீரோயிக் வில்லன் மாதிரி தான் ஹீரோயின் பண்ணாரு சோலையம்மான்னு சொல்லிட்டு சுகனியாவை பண்ணாரு இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பண்ணி முடிச்சு கதையை சொல்லி முடிச்சாரு முடிச்ச உடனே சூட்கேஸ்கள் பரிமாறப்பட்டது அப்படியே முடிச்சிட்டோம் அது அப்போ இத்தனைக்கு பாத்தீங்கன்னா ரஜினி அஜித் விஜய்லாம் இல்லையே ஒரு சுகன்யா இருந்தாங்க கொஞ்சம் சொல்ற மாதிரி மற்றபடி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு கஸ்தூரா சாருக்கு ஒரு வேலிபிள் இருந்தது ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் படங்கள் முதல்ல பண்ணும்போது எழுபது எண்பது படம் தானே இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா டக்குன்னு முடிச்சு முடிஞ்சு கொடுத்து ஒரு அந்த படம் முடிவுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த படம் கமிட் ஆயிடுச்சு ஆமா ஆமா அப்போ இருந்து ஒரு ஆரோக்கியமாக இருந்துச்சு ஐயா இருந்தது இப்போ அப்படி கிடையாது இப்போ அஜித் விஜய் படமே படத்தை பண்ணுங்க பார்க்குறேன்றான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கு அஜித் படம்னா ஒரு விஜய் படம்னா எத்தனை கோடிகள் நூறு கோடி நூற்றி கோடி பட்ஜெட்னா அப்ப அதுல எப்படி பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் அப்போன படத்துக்கு விட இப்ப அதிகமா கேட்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல அப்ப அது முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்காக விட்டு பிடிக்கிறாங்க விட்டு பிடிக்கிற அப்படி சூழல்கள் இருக்குது சரி முத முதல்ல இப்போ வில்லன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அந்த தான் வந்தீங்களா வில்லனா பண்ணணும்னு வந்தீங்களா இல்ல வேற ஐடியா இருந்துச்சு ஒரு வெறியும் வேட்கையமோடு ஒரு பசியும் தாகத்தோடு வந்தேன்னு வைங்களேன் ஒரு நாலு வயசுல இருந்தே அவ்வளவுதான் வேட்டையாடு விளையாடுதான் நாலு வயசுல இருந்தே ஒரு சினிமா மேல ஒரு பெரிய கனவு சினிமாவில் ஏதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிடணும் அப்படிங்கறத ஃபீல் இருந்தது வர அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுங்கிற பெரிய வேகம்லாம் போக போக தான் வந்தது ஏதாவது பண்ணிடணும் ஜஸ்ட் உள்ள வந்துடணும் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் வந்தேன் ஏன்னா ஒரு எங்களுடைய டென்ட் கோட்டை எல்லாம் பழைய படங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ நாளை நமது எல்லாம் எம்ஜிஆருடைய ஒரு செல் இருக்கும் என் மீன்ஸ் அந்த ஃபிலிம் இருக்குல்ல இது உண்டு அதை தூக்கி வச்சுட்டு இதே மாதிரி நம்மளுடைய ஃபிலிம் யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் சின்ன பிட்டு ஆமா அதை வச்சுட்டு சோ அப்போ பாத்தீங்கன்னா வந்து ஃபிலிம் ஷூட் சான்ஸ் கிடைச்சிது பைக் ஆர்ட்ஸ்க்கு அது எல்லாமே கடவுளுடைய கிருபை தான்

அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணுற மாதிரி பைக்கில் அப்படியே கும்பலில் ஒரு பத்து அறுபது ஒரு இருபது இருபத்தஞ்சு அடியாட்கள் இருப்பாங்க ஆனந்த்ராஜுடைய அடியாக்கள் அப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சிது அதை பண்ணேன் பண்ணிட்டு பிறகு தான் அடுத்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் அண்ணன் தான் வந்து ப்ரெஷ் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி அனுப்பிச்சுட்டார் போ சான்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் ஆர் சுந்தரராஜன் போய் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் மக்கள் ஒரு பத்து இருபது பேர் வெளியே வெயிட் பண்ணிருந்தாங்க வந்து இப்போ படம் பண்ணலங்க நாலஞ்சு மாதம் கழிச்சான் போனோம் எல்லாரும் வந்து பாருங்கன்னு எல்லார்கிட்டையும் மரியாதையாக பேசினார் என் ஃபேஸையும் பார்த்து பேசினார் ஓ அப்போ போனால் கொஞ்சம் மதிப்பாங்க பொருள்னு இருக்கு அப்புறம் போக ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு வே ஒரு வெறியும் வேட்கையும் போட்டு டெய்லி ஒரு பதினஞ்சுல இருந்து முப்பது கம்பெனி ஏறி இறங்குவே அப்படின்னு அப்போ தான் அந்த நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர் எனக்கு தெரியும் அதில் வந்தது நாலஞ்சு பேர் தான் அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு யாருக்கு வரும் அப்படிங்கிறது அவர் எழுதுன விஷயம் ஓகே ஸோ அதனால மறுபடியும் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு நீங்க கேட்டீங்க ஒரு முக்கியமான கேள்வி அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ள நடிக்க தான் வந்தீங்களா அப்படின்னா நான் எனக்கு நல்ல பர்சனலாக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் வரும் லவ் வரும் அதே மாதிரி காமெடி வரும் ஊர்ல ஒரு ட்ராமாஸ்லாம் பண்ணும்போது அங்க உள்ள வடிவேலு செந்தில் கௌண்டமணியெல்லாம் நான்தான் ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணுவோம் லேக் இருந்தால் என்ன இறக்கிடுவாங்க இமிடியட்லி நானும் என்னோட ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு நான் காமெடி சும்மா இடையில பேசுவோம் பக்கம் அந்த ட்ராமா கழுக்கட்டிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா எதாவது ஒரு ட்ராமா போடும்போ எங்களை வந்து கேட்பாங்க அப்படி இருந்தது அங்கே ஃபுல்லா காமெடி தான் பண்ணிட்டு இருந்தேன் அது மாதிரி டான்ஸ் நல்லா பண்ணுவேன் அது பழைய டான்ஸா இருக்கும் இப்போ உள்ள டான்ஸ் இல்லை ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்தா நீங்க அப்படி வேற லெவல்ல இருக்கீங்க

அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அப்படி பார்த்தார் பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்போ சார்ன்னு சொல்லுவார் அவர் எங்கள் அப்பா மாதிரி அவர் தான் எனக்கு எல்லாமே சினிமாவை இல்லையா ஆனால் பார்த்தீங்கன்னா சார் இந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் தான் இருக்குது அது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார் நான் எனக்கு மனசுக்குள்ளே ஆயிரம் மத்தாப்பு தௌசண்ட் வாட் பல்பு நிறைய பூக்கள்லாம் கொட்டுது அதோடு சேர்ந்து அப்படியே அடக்கிட்டு சார் இல்லை சார் நான் பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை சார் உடனே இல்ல ஹீரோ கேரக்டர் இல்ல வில்லன் தான் பண்ண முடியும் வில்லன் பண்ணுவீங்களா ஹீரோ ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டார் மறுபடியும் மத்தாப்பு அத அடைக்கட்டு கும்பல நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பெரிய விஷயம் சார்னு சொல்லலாம் ஆனா சார் பண்ணலாம் சார் அப்படிதான் அவர் செலக்ட் பண்ணாரு அதே மாதிரி எல்லா கம்பெனிஸும் போகும்போது அதுதான் சொல்றேனே காட்ஸ் ப்ளஸ்ஸிங் ரொம்ப கரெக்டா நடக்கும் ப்ளெஸ்ஸிங்ல ஆனா என்ன இருந்தாலும் மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கும் சோ அந்த பாயிண்ட் ஆப்ல பாத்தீங்கன்னா நான் ஊர்ல இருந்து வரும்போது ஏதோ அப்படின்னு பில் தான் வந்தோம் இல்லையா சாதாரணமாக நம்மளுடைய மார்க் தெரியும் எனக்கு நம்மளுடைய ஃபேஸுக்கு ஒரு ஃபேஸு பிசிக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மார்க் போடுவேன் அப்படி சாதாரணமாக வந்தோம் ஆனா எந்த கம்பெனிக்கு போனாலுமே வாங்க அப்படியா ஓ அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போம் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு போவாங்க ஒரு சான்ஸ் இருக்குது வாப்ப பார்க்கலான்னு அவங்கள விட்டு என்ன பிடிச்சிக்குவாங்க ஏதோ கேரக்டருக்கு அப்படி இப்படி கொஞ்சம் அது இறைவனை ஏற்பாடு மாதிரி கரெக்டாக அமைஞ்சது அந்த ஏற்பாடை நான் தான் சரியா இன்னும் பயன்படுத்திக்கிறியோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது அதை தான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் எது பண்ணாலுமே இறங்கி இன்டென்சிவா அடிச்சு தூக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன் அதில் ஒரு விஷயத்தில் கூட்டப்பட்டு விட்டுருக்கேன் மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த மிஸ் பண்ண விஷயத்தை இப்போ கிஸ் பண்ணணும் அதை நோக்கி தான் விட்டுருக்கேன் அதான் காலையில் விட என் சிஸ்டர்கிட்ட இருந்தேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் இப்போ இருக்கேன் ஜிமுக்கு இருக்கேன் ஜிம்மில் போயிட்டு உட்காந்து ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நான் நாலு மணி நேரம் பண்ணுவேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இதே இது ஜிம்மில் ஒர்க் அவுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் எதாவது ரெடி பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் உடம்பு பக்கம் ரெடி பண்ணிடலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அப்படி ஒரு வேகமாக செயல்படுற ஆள் தான் நிறைய மிஸ் பண்ணிருக்கோம் நான் பொறுத்த மட்டில் வில்லன்டும் ஹீரோவானும் வரல ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணணும் நிறைய ஸ்பெஷலாக பண்ணணும் ஒரு படத்தில் ஒரு சொல்கிறோம் அப்போ இப்போ விஜய் சேதுபதி இப்போ பண்றாரு எல்லாருமே பிடிக்குது எனக்குமே பிடிக்குது ஸ்பெஷலாக பண்றார் இல்லை முன்னாடி ரஜினி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவார் அதனால் எல்லாருக்கும் பிடிச்சது கமல் நல்ல பலதரப்பட்ட விஷயங்கள் வேற லெவலில் பண்ணுவார் ஆனால் பார்த்திபன் வித்தியாசமாக பண்ணுவார் வித்தியாசங்கள் எல்லாருமே அந்த சின்ன வித்தியாசம் தான் ஏற்றுக்கிறான் அப்படி அப்போ நான் என்ன சொல்றேன்னா எல்லா படத்துக்கும் படத்துக்கு படம் வித்தியாசம் பண்ணும் இந்த படத்துக்கு இப்படி பண்ணணும்னா அடுத்த படத்துக்கு இன்னொரு வித்தியாசம் பண்ண ஓகே நல்லா இருக்கு இப்போ ரஜினி மாதிரி பண்ணிட்டோம் அது நல்லா வித்தியாசமாக இருக்கேன் சத்யராஜ் வில்லன் தகு தகுடுன்னு அதே மாதிரி அடுத்த படத்தில் பண்ணுவோம் ஒரே கேரக்டர் படி இதே சேஞ்சஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் பண்ணலை யாரும் பண்ணாமல் இருந்திருக்கலாம் நானும் பண்ணலையே நாமும் பண்ணணும் தான் பண்ணால் அவர் தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு இல்லை இப்போ மாஸ்டர் படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ரிலீஸ் பண்ணும்போது தமிழ் திரையுலகத்தை எல்லாம் எட்டி பார்க்குறான் ஓ யாரும் எல்லாரும் யோசிச்சிட்டே இருந்தாங்க நான் வரைக்கும் யோசிச்சிட்டு இருக்கும்போது இவர் கான்ஃபிடண்டாக விஜய் வந்து ரிலீஸ் பண்ணார் பெரிய சக்சஸ்ஸும் ஆயிடுச்சு கூட போய் ஈஸ்வரனும் தப்பு பண்ணலை அப்போ மறுபடியும் எல்லா சினிமா ரிலீஸ் பண்ணலாங்கிறதுக்கே தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடியாக இருக்குல்ல அது பெரிய விஷயம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு இந்த சொல்லுவாங்கல்ல ரூம் மட்டு கிளாஸ்மேட்டு அப்படின்ற மாதிரி இவர் நானும் விஜயும் ஃபிலிம் மெட்டு ஏதோ சம்திங் சொல்லலாம் என்னுடைய படமும் அவருடைய படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது அப்படியே ஆமாம் நைன்டீன் நைன்டி டூவில் என்னது பதினொன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது டிசம்பர் பதினொன்னு என்னுடைய படம் ரிலீஸ் ஆகுது அவருடைய படம் அதே வருஷத்துல டிசம்பர் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது என்னோட ஒரு அஞ்சு நாளைக்கு சொல்ல போனா ஓகே சார் அவர் படம் சரியா போகல ஃபர்ஸ்ட் அவர் படம் நாளைக்கு நாளைக்கு போ اوكي அது சரியா போகல நம்ம படம் பைக் கார்ட்ஸ் சொல்ற மாதிரி போகுது சூப்பர் ஹிட் கிடையாது சொல்ற மாதிரி போகுது அதுக்கு பிறகு எஸ் சந்திரி சேர் சார் அவருடைய படத்துல எனக்கு இன்னொரு படங்கள் சான்ஸ் கொடுத்துட்டார் ஓகே அப்படின்னு அதச்சும் பிறகு பாத்தீங்க அவருடைய உழைப்பு அவங்க அப்பாவுடைய சப்போர்ட் கடவுளுடைய கிருபை எல்லாம் சேர்ந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிற்று சோ மிஸ் பண்ணிரكم

அந்த பிளானில் சில விஷயங்கள் சில இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் உள்ளே வந்திருந்தாங்க அவங்களுக்கு திடீர்னு அவங்களோடியாத நாங்கள் புரியாத ஒரு சின்ன ஒரு லாஸஸ் வந்ததினால அவங்களால தொடர்ச்சியாக கம்மி பண்ண முடியல பட் பார்த்திங்கன்னா அதை தாண்டி புதிதாக ஒரு ஏற்பாடு நடந்திருக்குது அந்த ஏற்பாடு பிரகாரமாக இந்த வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு மூணு படம் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் ஒரு கம்பெனிக்கு நான் சிஓவாக இருக்கேன் அதில் மூணு படங்கள் பண்ணுவோம் ஒரு படம் நானும் நடிப்பேன் வேறு படங்களை வச்சு பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணுவோம் அடுத்த வருஷங்கள்லேருந்து அதையே நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராமிஸுக்குள்ளே போயிட்டு பத்து படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது பிளானு

அப்போ அதே மாதிரி அழகா இருக்கணும் இந்த முடி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல வளர்த்துட்டு இருக்கேன் ஆனா இன்பீன்ல எனக்கு கொஞ்சம் சில வேற சபலங்கள் வந்தது வேற ரெண்டு மூணு படங்கள் வந்தது வந்ததுலாமா அந்த படத்துல பெரிய பணம் சார் சொல்ற மாதிரி வில்லன் கேரக்டர் தான் அப்ப பண்ணிடலாமா அப்படின்னு நினைச்சேன் நினச்சி எல்லா பிளானும் போகும்போது முடி ஃபுல்லாக விட்ட சொல்லணும் கொஞ்சம் குறைச்சா கூட பரவாயில்ல நகை வர வெட்டினா பரவாயில்ல விரல் வர வெட்டினா எப்படி ஆகும் அதனால் அது கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் ஒரு படம்லாம் அட்வான்ஸே வந்துடுச்சு அதுக்கு பிறகு கூட அதை அவாய்ட் பண்ணிட்டு இதுக்காக தவமாய் தவம் வந்திருக்கேன் சோ இந்த படம் ரொம்ப வெரி எப்படி எனக்கு ஒரு சொல்ற மாதிரி சோலயமா தான் என்ன சொல்றாங்க எழுபது ஐம்பது படங்கள் என்னடா பண்ணி பண்ணியாச்சு என்ன அதுதான் சொல்றாங்க அதை விட சிறப்பா சொல்ற படமா இது நோக்கி தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன் இல்ல இப்ப உள்ள சினிமாங்கிறது முன்னாடி அந்த டைம்ல எல்லாருமே சினிமா பார்த்தாங்க தான் இருந்தது இல்ல அதாவது சின்ன குழந்தைங்களையும் கூட்டு வந்துருவாங்க நாலு வயசு மூணு வயசு குழந்தைல இருந்து வயசான எழுபது ஐம்பது வயசு தாத்தா வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு வரை தான் படமே பார்க்குறாங்க அதே மாதிரி இப்போ விஜய் படம் மாதிரியோ இல்லை பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அந்த பாகுபலி மாதிரி படங்களோ அதில் ஃபெஸ்டிவல் டைம்லையோ எல்லோரும் வந்து பார்க்குறாங்க அதுதான் இப்போ உள்ள ஸ்டைலாக இருக்குது ஏன்னா ஒன்று தந்தியில் ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ் அப்படி அப்படி தான் அப்போ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ மாஸ்டர் படத்துலாம் தந்தியில் யாட்டி வரலையே வரல அது ஒன்றுமே இல்லை அவங்கெல்லாம் ஆன்லைனில் ஃபுல் அதுவாண்டு என்ன ஒரு படம் கூட சொல்கிறாங்க ஜனவரி ஒன்றாம் தேதியில் ஒரு படம் ஆயிரத்தில் ஒருவனே ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க கார்த்திகை நடித்த படம் அது வந்து பெருசாக பெரிய லெவல் கலெக்ஷன்ன்றாங்க அது யாருக்கும் வந்ததே தெரியாது போன படம் தெரியாது ஆனா அந்த படம் பார்க்குற ஆடியன்ஸை எங்கேயாவது தோண்டி பிடிச்சிடுறான் அவனுக்கு பூக்கடைக்கு விளம்பரம் பூக்கடைக்குளம்பரம் வாங்க அவனுக்கு விளம்பரம் தேவையில்லை அவன் மனத்துக்கு போயிடுறான் வேற மாதிரி போயிட்டு இருக்கு வேற பெரிய வேற ஸ்டைல்ல போயிட்டு இருக்குது அதனால புது முற்றிலும் புதிய லெவல்ல தான் போயிட்டு இருக்கு இப்ப நம்மளே கூட மொட்டி மோடி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு நல்ல படத்தை பண்ணிட்டுல நல்ல படத்தை பற்றத விட வல்ல படத்தை பண்ணணும் அதான் இப்போ உள்ள சூழ்நிலை வல்ல படம்னா ஒரு பெருசா எதிர்பார்க்க வைக்க வேண்டியிருக்கு ஒரு சின்ன ட்ரைலர் நல்லா இருந்தா கூட பேசப்படுது எதிர்பார்க்க வைக்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் உருவாக்கணும் அப்போ தான் இப்போ சிக்ஸ்கஸ் பண்ண முடியும் கரெக்ட் கரெக்டாக அது ஆனா தான் இருக்கு இல்லை முதல்ல நிறைய பிளாட்ஃபார்ம் அது இருக்குது என்ன எப்போவுமே நல்லா பண்ணா சிறப்பா பண்ணா பாத்துடுறாங்க பாருங்களேன் அங்க உள்ள படத்தை இந்த கேபி கேஜிஎஃப் ஏதோ ஒரு படம் சொல்றாங்க கேஜி நல்லா போயிடுச்சு நான் அடுத்த படத்துக்கு பெரிய லெவலம் பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறாங்க சரி வந்து ரெக்கார்ட் ஆனா அப்படி இருக்குது சார் சோ அதனால பாத்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னா அழுத்திட்டு போயிடும் அழுத்து இண்டாட்டிடுறான் சூ அதுதான் காத்துருக்காங்க சார் மறுபடியும்மா நம்ம சோலைமா நீங்க நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சொல்கிறீங்க கஸ்தூர்வாஜ் சார் வந்து உங்களை அந்த மெனக்கெட்டார் நீங்கள் அந்த லுக்கு ஆமாம் நீங்கள் என்ன மெனக்கெட்டிங்க ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது நான் ரொம்ப மெனக்கெட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் நான் எப்பவுமே ரொம்ப டெடிக்கேட்டிவாக சில விஷயங்கள் பண்ணுவேன் அப்போ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குவேன் ஸோ அப்போ அவர் சொல்லுவார் அவ்வளோதான் தூங்குவீங்க ஆமாம் என்ன தூக்கம் வராது ஃபுல்லாக அதை நோக்கியே தான் மைண்ட் ஃபுல்லாக வந்து உட்காந்துரும் ஷூட்டிங் முடியுது காலையிலேருந்தே ஃபுல்லாக காலைல ஒரு ஆறு ஆறு வரைக்கும்லாம் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு பண்ணுறீங்கன்னா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கே முடியுது அடுத்த நாள் ஷூட்டிங் மறுபடியும் காலையில் ஆறு மணிக்கு வருது நாளைக்கு ஃபைட்டுப்பா நீ இது வரைக்கும் படி பிறகு எப்படி ஃபுல்லா கண்ணி பண்ண போற அது நாளைக்கு வேறதான் மாத்தோம்மா சார் பண்ணுவோம் சார் அப்படின்னா இல்லைப்பா நீ இப்பறம் நாளைக்கு ஃபைட்னா மாஸ்டர் வந்துட்டாரு நான் பாராட்சி சுமார் அப்படின்னா பண்ணுவான் சார் பண்ணலான்னா தான் எனக்கு போர் அடிக்கும் சார் பண்ணலாம் சார் இப்போ இப்போ மூணு நாலு நாள் ஃபைட்டு காலைல மறுபடியும் நைட் சீன் அப்படி போயிட்டு தான் இருக்கு அது ஒரு களைப்பு ஒன்றுமே தெரியலை ஏன்னா இன்ட்ரஸ்டான விஷயம் பொதுவாக ஃபைட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா சீன்ஸ் பண்ணும்போது கூட மதியானம் சாப்பிடுவோம் ஃபைட் பண்ணுறோன்னா காலையில் ஏழு மணிக்கு கேமரா ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு இட்லி இவ்வளோ தள்ளுவோம் அவ்வளோதான் அதுக்கு அப்புறம் மத்தியான சாப்பாடு அப்படி நம்ம ப்ரொடக்ஷன் அந்த பாய்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கே தெரியும் கரையாளன் இருக்காரு சாப்பாடு எடுத்து தனியாக வச்சிருவாங்க மத்தியானம் சாப்பிடவே மாட்டேன் மத்தியானம் பிரேக் விட்டுருப்பாங்க எனக்கு சாப்பிட்றதுக்கே தோணாது ஆக்ஷன் ஃபைட் அதுலேயே முடி போயிட்டு இருக்கும் அப்புறம் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு வீட்டில் போய் குளிச்சுட்டு மீன்ஸ் அந்த ஹோட்டலில் போய் குளிச்சுட்டு அப்புறமா தான் எடுத்து வச்சிருக்க மத்தியான சாப்பாடு அப்படி சாப்பிடுவேன் மத்தியான சாப்பாடு எப்போ ஸ்பெஷலாக இருக்கும்ல ஃபைட்டுக்கான டைம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க அது அப்போ சாப்பிட்றது மத்தியானம் சாப்பாடே இருக்காது அப்படி ஒரு வரிகுண்டு அலையிறது தான் சோலையமாக படம் பண்ணும்போது கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உடம்பு ரெடி பண்ணும் இல்லையா உடம்பு ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கேயும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன் காலையில் நைட்டு இப்போ ஷூட்டிங் ஒரு மணி ரெண்டு மணிக்கு விட்டாங்கன்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா ரூம் போய் தூங்குறதுக்கு ஒரு ரெண்டரை மூணு மணி ஆகிடும் உடனே ஒர்க் அவுட் பண்ணி தூங்க திடீர்னு கருத்து தட்டுவாங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க உடனே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்போ கிரவுண்ட் எக்ஸஸ் தானே இப்போ இந்த மாதிரி ஜிம்மு கிம்லாம் கிடையாது நான் சில கல் கம்பி எல்லாம் கொண்டு போயிருப்பேன் ஆமாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட இருந்தார் ஹெல்ப் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பனிவளன் ஒருத்தர் அவரை வச்சுட்டு அந்த ஹெல்ப் பயன்படுத்தி ஒர்க் அவுட் முடிச்சுருவேன் அதில் ஒரு சீன் வரும் நீங்கள் அப்படியே முட்டையை அடித்து உடச்சு கொடுத்துட்டு உண்மையிலே எத்தனை குடிச்சிங்க அந்த சீனில் அது நான் குடிச்சது எல்லாத்தையும் வச்சிருக்க மாட்டாங்க படம் போர் அடிச்சிருக்கும் போறது ஆர்ட் பிலிம் ஆயிடும் அதுல குடிச்சது நான் பதினஞ்சு பதினாறு மட்டும் குடிச்சேன் ஆமா அதுல நான் ஒரு அஞ்சாயிரம் மட்டும் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அது காலையில சொல்லிட்டாங்க எனக்கு இப்போ இந்த மாதிரி முட்டை சாப்பிடறது பால் குடிக்கிறது கோவல நிறைய பால் குடிக்கிறது சம்மட்டி ஒட்டி அடிக்கிறது வெட்டுறது எல்லா விஷயமும் இருக்குது ஆனால் நீ சாப்பிடாதப்பான்னு சொல்லிட்டாரு சரியா அப்படியான்னு சொல்லிட்டு சாப்பிட கூடாமலே இருக்க முடியுமா சாப்பிட்டேன் நான் வழங்கும் போல சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சவரை முட்டை கிட்ட எல்லாம் வருவாரு எல்லாருந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சவன எல்லாம் பார்த்துட்டு தான் எல்லாரும் ஓடி வந்து சின்ன பையனாக வரட்டமே அப்போ அந்த படம் மூணுமோ என்னோட வயசு இருபது வயசு இருபது இருபத்தோரு வயசு இருக்கும் ஸோ ஒன்று எல்லாரும் வந்து ஓடி ஓடி வந்து தம்பி கொஞ்சம் வாந்தி பண்ணிடுங்கல ஏதாவது ஆகிடும் அப்படின்றாங்க எல்லோரும் சொல்கிறாங்க என்ன வாந்தி பண்ண சொல்கிறாங்க இதுன்னு பெரிய விஷயமா நம்ம ஜென்ரலாகவே வீட்டில் சில வேலைகளில் பத்து இருபது முட்டை சாப்பிடாம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்த அப்புறம் சொன்ன சொன்ன ஏதோ வாந்தி பண்ணணும் தப்பு போட்டு வாந்திலாம் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வரலை அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடுச்சு மத்தியானம் சாப்பாடு வந்துட்டு மறுபடியும் உட்காந்து ஒரு வெட்டு வெட்டிங்களா ஆமா வெட்டு வெட்டிட்டேன் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இருந்தது அப்போ ஓகே சார் வெளியில வரும்போது மக்கள் மக்கள்லாம் ஒரு பீதியா பார்த்தாங்களா ஆ அது பாரத் தேட்டருக்கு போயிருக்கேன் அந்த ரெண்டாவது ஷோன்னு நினைக்கிறேன் தேட்டருக்கு போன உடனே தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துருந்தாங்க அது உடனே அங்கேயே அது நல்லா பிடிச்சிருந்தா அங்கேயே கேட்டு கரிகாலான சவுண்ட் அங்கே அப்போ ஓகே ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வந்துடுச்சு ஓகே நம்ம இன்ட்ரடக்ஷன் வருது அறிமுகம் கரையாகனோட கிளாப்ஸ் வருது ஸோ முதல் நாள் முதல் ஷோவில் ரெண்டாவது ஷோவில் வருது அப்போ லேடிஸாக நிறைய இருக்காங்க அதை படம் பார்த்து முடிச்சுட்டு நான் உள்ளே அந்த அவங்க ஆப்ரேட்டர் ரூமில் உள்ள உட்காந்துருக்கேன் அவங்களை உட்காந்து மேனேஜரோட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் போன பிற போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா மக்கள் நிறைய இருக்காங்க சார் உள்ளே கொஞ்சம் பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கின ஒரு அஞ்சு பத்து பேர் மீது எல்லாம் போய் அனுப்பிச்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இனி போங்கன்றாங்க வெளியே ஃபுல்லாக வெளியே வந்தால் வெளியே அப்படியே லேடிஸ் கூட்டம் அப்படின்னு நிற்கிது ஒரு நாள் கூட போகலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா எல்லாம் பார்த்துட்டு தான் போன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஷோ காலத்துல உள்ள வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போன எல்லாம் விழுந்து விழுந்தடிச்சு ஓடுவேங்க அவங்க தான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க போனதும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க ஒன்று ஏ சின்ன பெயிண்டி சின்ன பெயிண்டின்னு பிறகு எல்லாம் இருந்தாங்க முதல்ல அவங்களுக்கு வேற ஒத்துல நிறையா வந்துட்டான்னு போகிறாங்க அங்கே பேய் மாதிரி தானே பொண்ணுகளை பார்த்தா ரே பண்ணுறது ஆண்களை பார்த்தா அடிச்சு காலி பண்ணுறது அந்த கேரக்டர் ஸோ அடுத்தால பார்த்தீங்கன்னா வெளியே போனோடனே பட் சின்ன பெயின் சின்ன பெயின்னா பிறகு எல்லாருடையும் ஆட்டோகிராஃப் வாங்கி முடிச்சுட்டு தான் அப்படி கிளம்புறோம் அதே மாதிரி என்டர்ட் தமிழ்நாட்டுல ஒரு ரீச் அழகா கிடைச்சாது சினிமாவோட பாப்புலர் மீடியா விழுத்துமே இல்ல அவ்வளவுதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க இந்த வில்லன் நல்லா பண்றாருப்பா எந்த நடிகரை சொல்லலாம் எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச வில்லன் ஏம்மா ராதா சொல்லுவேன் நிறைய வில்லன் எல்லாருமே பிடிக்குது யாரும் பிடிக்கல ஓகே அதனால பார்த்தீங்கன்னா அது பிடிச்சது வச்சே எனக்கு ஒரு ராதா ரவி சார்க்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு ஆனா துணிச்சலை பாத்தி எம் சிவாஜின்னு சொல்லுவாங்க இல்ல ஏதாவது சொல்லுவாங்க உனக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்ட உடனே நீ ராதாரவின்னு சொன்னப்பா அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்படி பிடிச்சது இப்போது எனக்கு விலன் அப்படின்னா நான் ஒரு பையன் ஒரு அருள் தாசை அருள்தாஸ் ஒரு அருள் தாசா அருள் தாஸ் குரல் கரகல் பாயிண்ட் ஆஃப் வியூ அது பிடிச்சிருதுல்ல அப்படி ஒரு ஸ்பெஷலாக அது தோணுது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கிஷோர்னு ஒருத்தர் பண்றாரு அவர் பண்ணுறது ஒரு டைம்ல நல்லா இருக்குது எல்லாருமே ஒரு டைப்ல நல்லா தான் பண்றாங்க ஆனா நைன்டிஸ்ல இருக்கிற மாதிரி வில்லன் அப்படி ஒரு ஃபுல் ஃபிளஜ் யாருமே இப்ப இல்ல இல்ல அது இல்லங்கிறது உண்மைதான் வெற்றிடம் வெட்டிடம் இருக்குது அதல மாற்றமே இல்ல ஏனா நீங்க ஒரு எஸ் மஞ்சுலிகன் சார் மஞ்சுலிகன் நீங்க எல்லாம் ஒரு ஆனந்தராஜ் ஆனந்தராஜ் சார் இவர் இருந்தார் அதுக்கு முன்னாடி ரகுவரன் சார் ரகுவரன் கலக்கனார் அவர்லாம் செம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பீட் பண்ண முடியாது அப்புறம் பிரகாஷ்ராஜ் நடந்தார் எல்லாருமே இருந்தாங்க இப்போ இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் வெற்றிடம் இருக்கிறது தமிழ் திரைகளத்தை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா நல்ல டான்ஸஸ்க்கு பஞ்சமே இல்லை பிரபு தேவா தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் கூட பெரிய லெவல்னு சொல்லலாம் அப்போ அங்கே வெற்றிடம் இல்லை ஃபில் அப்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ பாரச்சந்திர பாரதராஜா மணிரத்தம் எல்லாருந்து பட்டையை கிளப்பிட்டு தான் பாருங்க அந்த லெவலில் இப்போ நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க வெற்றி மாறன்றும் நிறைய டைரக்டர் சொல்கிறோம் நல்லா இருக்காங்க ஆனால் அப்போ அந்த டாப் மோஸ்ட் அஞ்சு பேர் இருந்து அப்படியே தமிழ் திரையுலகத்தின் அருமையான காலம்தான் தான் எயிட்டி நைன்டி அதில் வெற்றிடம் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் அதான் மியூசிக் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா ஏர் ரகமெல்லாம் உட்காந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தாங்க மாஸ்டர் கிறிஸ்டாங்க இவங்க போயிட்டு ஃபாலே ஃபாலே எல்லாம் பண்ணாங்க உலக நாயக நாட்டு ஆகிட்டு இருந்தார் எல்லாம் இருந்தபோது அதுலேயும் வெற்றிடம் இருக்குது அதே மாதிரி ரஜினியும் ஒரு கமலும் உட்காந்து பெரிய லெவலில் இருந்தாங்க எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன வெற்றிடம் இருக்குது இப்போ விஜய் அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஃபில்அப் பண்ணி வர்றாங்க

ஏன்னா எல்லாத்துக்குமே தமிழ் திரையுலகம் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுறதாக இருந்தது அந்த வழிகாட்டத்தில் மறுபடியும் கேட்கணும் அதில் நம்மளும் ஒரு பங்கு வகிக்கணுங்கிறக்காத அந்த பத்து படம் அந்த விஷயங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொல்லாதீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்லாரி சார்ந்தவங்கலாம் என்ன சொன்னீங்கன்னா எல்லோரும் தப்பா நினைப்பேன் யாரும் தப்பாக இல்லை நான் தான் சுமாராக தான் இருக்கிறேன் தான் சரியான ஒரு முடிவு எடுத்து கரெக்டாக சக்ஸஸ் பண்ணலையே அப்போ அது உண்மை தானே அதை ஒத்துக்கணும் அதை சரி பண்ணும் நான் சரி பண்ணும் தப்பு நடக்குதுங்கிற சொன்னால் தான் அதில் மாற்றம் வரும் இல்லை தப்பே இல்லைங்க கரெக்ட் தானே நான் நான் சரியாக பண்ணலை நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லன்னா நான் இங்கேயே போயிருப்பேன் விஜய் கூட வந்தேன் விஜய் சக்ஸஸ் பண்ணிட்டாரு நான் பண்ணல அது என்னுடைய மிஸ்டேக் அதுல இருந்து வெளியே வரணும்னா அதுதான் உண்மை ஓகே கூட என்னோட ஒருத்தர் வந்தாரு பாபுன்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய மிஸ்டேக் பண்றார் ஓகே பெரிய திறமசாலி அந்த கேரக்டர் என்னுடைய தொழில நான் தான் அந்த கேரக்டர் பண்றதா அது ஃபர்ஸ்ட் ஓகே என்ன அவர் தான் செலக்ட் பண்ணி போட்டோ கொண்டு போய் பாரத சார் கொடுத்தாரு அவர் என்ன செலக்ட் பண்றாரு அதுக்கு பிறகு டயலாக் எழுதுவா அவர் இந்த சென்னை தமிழ் சூப்பரா பேசுவார் பாபு அதனால அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க பிறகு என்கிட்ட சொன்னாரு கரையால் நீங்கள் பார்த்தீங்க கரையால் அப்போ சர்க்கணும் சர்க்கணும் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தப்பாக நினைச்சிக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நீங்கள் அந்த வேலைக்கு நல்லா பேசுவீங்கன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க அது நல்லா சூப்பராக செலக்ட் ஆக நடித்தார் பெரிய நேம் அதுக்கு கூட ரெண்டு மூணு படங்களும் பண்ணாரு அப்புறம் அந்த மேலேருந்து கீழே விழுந்து தரல அந்த டைம் அது அந்த ஒரு சின்ன முடிவை அவரை டிஸ்டர்ப் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிடுச்சு பார்த்திங்களா ஸோ இப்போ அவன் இன்னும் கச்சமான ஒரு சூழலில் இருக்காரு ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம பெட்டராக தான் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னும் சில விஷயங்கள் பண்ணி ஒரு பெரிய லெவல் பிடிக்கணும் சும்மா வந்து தொண்டில் பூலோடு தோன்றுலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்றான் அப்போ புகழோடு தோன்றாமல் தோன்றி என்ன ஏன் ஒரு ஒரு படத்துலேருந்து பாட்டுக்கணும் என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைந்திருப்பேனே ஏன் ரொம்ப தான் இருப்பேன் கர்ப்பத்தில் கலைஞ்சி செத்து போயிட வேண்டியது ஏன் வாழணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருக்குது அதான் நான் நினச்சிட்டு இருக்கேன் எதாவது விஷயம் பண்ணும் இன்டர்வியூஷோ பண்ணும் ஜிம்னா இருபது மணி நேரம் பண்ணி உண்டு இல்லைன்னு உடம்பு ரெடி பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது ஜிம் உடம்பு இப்போ காட்டி நடிக்கணும்னா அழகாக இருக்கணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது தான் த பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பண்ணக்கூடாது ஆனால் நானே கேட்பேன் த ஒஸ்ட் ஆக்டர் யாருன்னா கரிகாலம்னு சொல்லுவார் உண்மை அது நான் நிறைய நல்ல கேரக்டர்கள் நல்லா மிஸ் பண்ணியிருப்பேன் எழுபது எண்பது ஏன் ஜெய்கிழனா மிஸ் பண்ணது காரணம் நான் சரியா ஏதோ காரணத்தை சொல்லலாம் காரணங்கள் இருக்குது பாக்யராஜ் சார் படம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கேரக்டர் கொடுத்தார் ஞான டைம் கொடுப்பார் டைம் கொடுத்து நல்லா வேலை வாங்குவார் அப்போ எனக்கு நல்லா பண்ண முடிஞ்சது நல்லா பண்ணியிருப்பேன் அதில் எனக்கு ஹாப்பி அதே மாதிரி வசந்தபாலன் சார் படம்லாம் நல்லா அழகாக டேலக் நான் நானும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அவர் நல்லா சப்போர்ட் பண்ணார் நல்லா வந்திருக்கும் கஸ்தூராஜ சார் சோலையமாக பொறுத்த மட்டும் அவர் கொடுத்துருப்பாரு அது அப்படியே அப்படி வாழ்க்கை மாதிரி காட்டியிருப்பாரு நான் நடிக்கலை காட்டிருப்பாருன்னு இதெல்லாம் நல்லா இருந்து மீதி படங்கள் கேள்விக்குறியாக இருக்குதே ஏன் நான் தப்பு பண்ணியிருக்கேன் சரியாக பண்ணலை அந்த தப்புலேருந்து விடுதலை கொண்டு வரணுங்கிறது தான் இப்போ பிளானே இப்போ உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிதுங்க வெளிப்படுத்தணும்ல வெளி காட்டுனா தான் நம்ம வெற்றி அப்போ நடிக்க தெரியுது வெளியே வெளியே கொண்டு வரணும் உள்ள நடிக்க தெரியுது வெளியே கொண்டு வரலையே அப்போ அதை கொண்டு வரது பிளான் பண்ணிருக்கேன் இனி பண்ற ஃபஸ்ட் ஃபிலிம் பொறுத்தவரை பட்டே கலப்புற மாதிரி படமா இருக்கணும் இப்போ அடுத்த பணம் பரப்படம் பெரிய ஒரு கேப் சொல்லுவாங்க ராமருக்கு வனவாசம் பதினாலு வருஷமா ஆமா எனக்கு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சுல வைரவன் ஒரு படம் ஹீரோவா பண்ணேன் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆச்சு கேப் புல் கேப் ரெண்டு படம் இடையில வசந்தபாலன் சார் கொடுத்த படம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அது அவர் ரொம்ப கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சாரு அப்படி நடிச்சிருந்தேன் நான் ஒரு பெரிய பிளானோட போயிட்டு இருந்தேன் அந்த பிளான் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அதை பற்றி இப்போ பேச விடுப்போம்ல ஏனி இப்ப ஃபர்ஸ்ட் வரப்போற படம் இருக்கு பாத்தீங்கன்னா மார்ச்ல பண்றேன்ல அந்த படம் இதான்டா பெர்ஃபார்மன்ஸ் அதான் பேர் வாங்கணும் அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் அது நான் கரெக்டா பண்ணிடுவேன் அந்த பிளஸிங்கோட சேர்ந்து ஜெயிக்கணும் ஏன்னா நம்ம மட்டும் சொன்னால் நடக்காது கண்டிப்பா அவர் சொல்லணும் அப்போ ஏதாவது எய்ம் வச்சு நீங்க சொல்கிறீங்களா அடிச்சு பிரிச்சு வரணும் அப்போ ஒரு ஒரு ட்ரீம் கேரக்டர் இருக்கா ஒரு ட்ரீம் கேரக்டர் இல்லை முன்னூறு ட்ரீம் கேரக்டர் இருக்குது அதான் சொல்கிறேன் ஒரு இந்த ஸ்டைலில் பண்ணுங்க அந்த ஸ்டைலில் பண்ணு அந்த ஸ்டைல் பண்ணு நிறைய ஸ்டைல் இருக்குது நிறைய இருக்குது மண்டே குழப்பது நைட்லாம் தூங்க விட மாட்டேங்குது ஏதோ பண்ணுது அப்போ நீங்கள் பார்க்கும்போது யோசிப்பீங்களா சினிமா பார்க்கும்போது இந்த கேரக்டர் எனக்கு அடிச்சிருந்தா நான் அடிச்சு பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பொறுத்த மட்டும் பெரிய ஆர்டிஸ்ட் அது மாதிரி நல்ல ரகுவரன் மாதிரி கேரக்டர்லாம் பார்க்கும்போது அவர் பண்ணுற அந்த மாதிரி வில்லனி கேரக்டர்லாம் பண்ணும்போது அப்படி தோணாது நல்லாவே பண்ணிட்டு சூப்பர்யா அப்படின்னு அது மாதிரி சர்க்கார் அந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தேன் அவர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட இருக்கும்போது முதல்ல நான் இன்னும் அவரும் முதல்ல பிகினிங் படம் பண்ணும்போது பவன் போல சின்ன பையனா இருப்பார் அவரு யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டாரு ஸோ அதே மாதிரி படத்துல ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவர் விமர்சனம் எழுதுறான் ஒருத்தன் ஓகே ஒரு பெரிய பத்திரிகை தான் இந்த கொழுக்கட்டை முகத்திலாம் யார் நடிக்க சொன்னு எழுதுறான் பெரிய பத்திரிகை சொல்ல வேண்டாம் ஆனா அதே பத்திரிகை பிறகு சூப்பர் நடிகரான் அந்த பத்திரிகை சொன்னதும் தப்பு இல்லை இவர் செய்தும் தப்பு இல்லை ஆனா காலம் எப்படி மாத்துது பாருங்க அந்த பத்திரிகையை இவர மாதிரி நடிகர் கிடையாது சர்க்கார சர்க்கார் படம் பார்க்கும்போது இது என்ன பண்ணிருக்காங்க இதை பாரு நானே பண்ணுவேனா அப்படிங்கிற டவுட் வரும் அந்த மாதிரி பண்ணிருக்காரு அந்த மாதிரி கேரக்டர் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு அப்படி உள்வாங்கி அந்த உள்ள ஆளுமே தான் படம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரகாஷ் ராஜிட்ட போய்ட்டு நடிக்க பொழுது பிரகாஷ் ராஜி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி இருப்பார் மனுஷன் பெர்ஃபாமன்ஸ் முதல்ல படம் நான் நிலா படத்துல நானும் பண்றோம் அப்ப சார் எனக்கு எதாவது நல்ல கேரக்டர் தான் சொல்லுங்க சார் சொன்னார் ஆனா அவரே தயா படத்துல எனக்கு வில்லன் கேரட் கொடுக்குறாரு அவர் ஹீரோ பண்றாரு தான் என் தான் சம்பளம் வரைக்கும் பேசுறாரு ஓகே வளர்ச்சி எப்படி வருது பாருங்க அப்போ அவன் ஏன் அவருக்கு வளர்ச்சி வருதுன்னா அந்த டாமினேஷன் அப்படி கேமரா முன்னாடி இருந்து ஸ்டார்ட் கேமரா

அப்போ அதான் அந்த டிராவல் சொல்லுங்க நீங்க மாத்தி மாத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா நீ இப்படி பண்ண நான் பண்ண நல்லா இருந்துச்சா அந்த மாதிரி அட்வைஸ் பண்றது எங்களுக்குள்ள ஃபுல்லா மோதல் தானே நானும் அவனு ஒரே டைம்ல ட்ரை பண்ண நிறைய படங்கள் எங்க ரெண்டு கிளாஷ் ஆகும் நானா அவன் கேப்டன் போனாலும் நான் தான் வில்லனா பண்ண வேண்டியது ஆக்சுவலி அது பல முறை பல இன்டர்வியூல சொல்லிட்டேன் அதான் இதை சொல்ல வேண்டாம் நினைச்சேன் பட் அதில் நான் தான் பண்ணாதது அவர் முதல்ல அவனுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்தனால ரவுத்தர் சார் என்ன சொன்னா அவனை போட்டலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த டைரக்டர் செல்வமணியோ கேப்டன் விஜயகாந்தோ இல்ல கேமராமேன் ராஜராஜன் சாரோ எல்லாருமே என்னதான் போட பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு பிறகு அங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கெல்லாம் நாங்க ரெண்டு ஒரே ரூம் வேற போட்டு விட்டாங்க

அந்த படத்துல என்ன படம் காவியத் தலைவன் இவர் வசந்தபால் சார் படத்துல அப்பதான் ரொம்ப பார்த்தோம் என்ன சரக்குணும் எப்படி இருக்க அப்படின்னா நல்லா இருக்கமா அலி அலிதான் அலீதம் அலி மன்சூர் அலிகான்னு பேர் வச்சாங்க ஆனா அவனுடைய வேற ஏதோ பேர் பேரு ஜிதேந்திரான்னு கொஞ்சம் பேர் வச்சிருந்தா நிறைய பேர் சான்ஸ் தேடும் வச்சிருப்பான் ஸோ அப்ப உட்காந்து நல்லா இருக்கமா என்ன குழந்தைகள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு எத்தனை குழந்தைகள்னு எந்த கேட்குறான் இல்லை நாங்கள் பேட்டி அடிக்க போனால் அப்படி தான் கேட்பாரு ஓகே அப்படி ரொம்ப கேஷுவலான ஆள் ரசனையான கேரக்டர் சில கேரக்டர் வாழ்க்கையிலேயே ரசனையான கேரக்டர் அந்த மாதிரி ஒரு ரசனையான கேரக்டர் ஓகே ஓகே சார் ம் சார் அப்போ அந்த அவ்வளோ ஒரு போராட்டத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் அந்த கேரக்டர் நடிச்சிட்டார் அப்போ உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இல்லை நான் பண்ணியிருந்தேன்னா வேற டைப்ல பண்ணிருப்பேன் ஆனால் அவர் பண்ணது ஒரு புதிய ஒரு ஸ்டைல் இருந்ததுல நல்லா இருந்தது அழகாக இருந்தது அதில் குறை சொல்லிட்டு இது நான் பண்ணி நல்லா இருக்கும் அப்படின்லாம் இல்ல மிக சிறப்பாக பண்ணியிருந்தாரு நான் கூட அந்த வீரப்பன் கேரக்டர் கன்னட படத்தில் பிற கிடைச்சது கொஞ்சம் நான் பண்ணும்போது கூட அவருடைய இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் வந்துச்சு எனக்கு அப்படியே தலையெல்லாம் அடிச்சுட்டு ஒரு டைப்ல பண்ணுவார்ல இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன் எனக்கு நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் கூட நான் மிஸ் பண்ணணும்னு சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா போட்டி நடக்கும்போது நான் போட்டி தயார் அப்படின்னு இருக்கணும்ல அவருடைய கேப்டன் கூட சொல்லுவார் அடிக்கடி யோ மன்சூர் கோயா

கொஞ்சம் அல்சர் கம்ப்ளைண்ட் மாதிரி வயர்ல பெயின் இதுல அந்த பெயினோடு இருந்துட்டு இருக்கும்போது இந்த படம் பண்ண நான் கரெக்டா பெரிய கேரக்டரா இருக்கு கரெக்டாக பண்ணிக்கு வேணாம் அப்படிங்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருந்து தான் அது பிளஸ்டா வரல அதுக்கு தான் சொலையா அதுக்கு ஒரு ஒன் இயர்ல ஒரு ஆறு மாசம் ஒன் இயர்லயே சொலயமா பண்ணேன் அது சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்க அதுல நல்ல நேம் அதுல பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதை எனக்கு டயலாக் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்படி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்னா அது பாட்டு பண்ணிடுவேன் இருந்த இடத்துல கண்ணீர் விட்டு நான் அவ்வளோவேன் லவ்னா பண்ணுவேன் டான்ஸ்னா பண்ணுவேன் உருள்னா உருளும் பிள்ளை பண்ணுவேன் கொஞ்சம் லென்த் டேலக் இருந்தால் கொஞ்சம் பண்ணி வரும் படிக்க முடியாத இருந்தால் நடிக்க வந்த இங்கேயும் கொண்டு படிக்க வைக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லுவது ஓகே அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிட்டேன் டயலாக் எனக்கு முதல்ல கொடுத்துருங்க அப்போ தான் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் நாலஞ்சு நாளுக்கு டைம் இருந்தது அதுபாட்டு தண்ணி பாடம் பண்ணிட்டேன்

அந்த பொண்ணுகிட்ட போய் நான் இப்போ லெட்டர் கொடுத்து வரேன் பாரு உடனே அது ஓகே சொல்லும் பாருன்னு சொல்லிட்டு போவான் அங்கே போனா காரித்து போ அதை நாங்கள் லாங் ஷார்ட்ல பார்ப்போம் பார்த்து பக்கத்தில் வந்து ஹே எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து எப்படி சிரிப்போம் எல்லாரும் கையை காட்டிட்டு அதுதான் ரொம்ப எரிச்சா இருக்கும் இரிட்டேட்டிங் அந்த சிரிப்பு அதே மாதிரி ஒரு சிரிப்பு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது அங்கே மாடு ஒரு ஏழு மாடை பிடிச்சிருவோம் அதே மாதிரி இவரு வந்து மாட்டிக்குவார் அதில் உள்ள ஹீரோ ரவிச்சந்திரன் எல்லாம் வரும்போதுலாம் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அப்படி மாற்றி அப்படி செஞ்சவர் பண்ணி கொண்டு போவேன் ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு கன்னடமே தெரியாது தெலுங்காக அது கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் ஹிந்தி கொஞ்சமே கொஞ்சம் நல்லாவே பேசுவேன் மலையாளம் கொஞ்சம் தெரியும் ஆனால் கன்னடம் அறவே கொத்தில்லாம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நீங்கள் தான் டப்பிங் பேசணும்னு என்ன கூப்பிட்டு போனாங்க ஓ ஏன் வேற ஒன்றுமே கிடையாது அங்கே நமக்கு அந்த சிரிப்பு சிரிக்கிறதுக்கு ஆளு சிரிச்சு மீது டயலாக் பேசிட்டாங்க யாரோ பேசி வச்சிருக்காரு சிரிக்கும் போது ஒரு நாள் இந்த சிரிப்பு வரல அந்த சிரிப்பு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்போ அதனால நீங்க தான் பேசணும் சொல்லிட்டு என்ன வச்சுட்டு பேச வச்சாங்க அங்கேயும் ஒருத்தர் தமிழர் என்று சொல்லடா தலைவர் இன்ஸ்டியூட்ல நடிச்ச கூட படிச்ச ஒரு பையன் ஆறாமதன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இன்ஜினியர் அங்க சரிக்கணும் வாடினாரு அப்ப மக்கள் எங்க வரைக்கும் நிக்கிறாங்க பார் கொடி காட்டுறாங்க

சொல்லுவாங்க அந்த பொண்ணு பொண்ணு எல்லா பொண்ணுதான் தான் இருக்குது அப்படிதான் நான் சொல்றேன் நான் வாலிபு சொல்றேன் இந்த டைம்லையும் சொல்றேன் எல்லா பொண்ணுமே ஒரு அழகு இருக்குது பாருங்க அந்த ஒரு கருப்பாக இருந்தால் அது ஒரு அழகு கலராக இருந்தால் அது ஒரு அழகு கண் சின்னதாக இருந்தால் ஒரு அழகு சிரிச்ச அழகு அழுத அழகு எல்லாமே ஒரு அழகாக தான் இருக்கு ரொம்ப ரேராக தான் சிலவங்க கொஞ்சம் அழகு இல்லாமல் இருப்பாங்க அது ஒரு ஊனம் மாதிரி இருக்கிறது பாருங்க ஒரு உரு ஊனம்ன்ற காலன்னு அப்படிதான் இருக்கு எல்லா காலும் அழகு இருக்குது ஆனால் ஊனம் இருந்தால் கொஞ்சம் அழகு இல்லாம இருக்குது அப்படி ரொம்ப ரேர் தான் அழகு இல்லாமல் இருக்கு அதே மாதிரி மனுஷங்களை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எடப்பாடி எடுத்தாலும் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது யாரையும் குறை இல்லை எல்லாத்தையும் ஒரு தனித்திரமாக இருக்குது எல்லாருமே பிடிக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர்களாக உட்காந்து அடுத்தள ஒரு ஆட்சி பண்ணி ஒரு தமிழ்நாட கட்டுக்கோப்பா ஸ்பெஷலாக கொண்டு வரணும்னா மறுபடியும் ஒரு காமராஜர் பிறந்து வந்தால் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை தோணுது மனசுல அதுதான் திரும்ப திரும்ப வரும் நம்ம இந்தியா தமிழ்நாடு பண்ண பெரிய மிகப்பெரிய மிஸ்ஸிங்கே காமராஜர் தான் தோக்கிடிச்சது ஆமா மிஸ்ஸிங் தான் பட் அது மக்கள் பண்ண தப்புங்கிற விட சுச்சுவேஷன் அப்படி இருந்தது அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஆனா மிகப்பெரிய மிஸ்ஸிங் தானே இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல காமராஜர் இருக்கா அவனை பிடிச்சி தூக்கிட்டு வா இப்போ ஜெகமோகன் ரெட்டின்னு ஒரு காமராஜர் தான் ஒரு ஆள் இருக்கிறான் இல்ல அதே மாதிரி ஏதோ காமராஜர் இருக்கிறான் அது யாராவது இருக்கலாம் சகாயமா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இருக்கலாம் சகாயம்னு நான் சொல்ல வரல அவர் எப்படிங்கிற பக்கத்தில் பார்த்தா தெரியும் இன்னும் ஒரு ஒரு காமராஜர் யாரோ இருக்கார் அவரை தேடி பிடிச்சோண்டு வாங்க நான் கூட ஆசைப்பட்டே இருப்பேன் கனவுகள் தானின் பிளே என்னால எழுதுறோம் ஸ்கிரீன் பிளே பாயிண்ட் ஆஃப் எனக்கு என்ன தோணுன்னா நடிகர்கள் நிறைய வந்துட்டாங்க விஜயகாந்த் இருக்கார் உள்ள அடுத்த பாத்தீங்க விஷாலும் வரதுக்கு ரொம்ப ஆசையில் இருக்காரு அடுத்த விஜயும் வர்றதுக்கு ரெடியா இருக்காரு கமல் உள்ள வந்துட்டாரு ரஜினியை வந்து போய் எப்படி இருக்கிறாரு எல்லாருக்கும் போது எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இவர் தாங்க சொல்லிட்டாங்கன்னா அழகாக வச்சிருவாங்கல்ல அது சகாயமாக இருக்கலாம் இல்ல சகாயத்துக்கு விட சூப்பராக நல்லா இருக்கலாம் காமராஜருடைய அதே ஒரு தோன்றலாம் அந்த ஃபீலோட இருக்கிற நபர் அவரை கை காட்டி இவர்தான் யா அப்படி சொன்னா எப்படி நல்லா இருக்கும் அதான் யோசிச்சு பாக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாரும் கை காட்டும் நான் தான் நான் தான்ங்கிறது எனக்கு பிடிக்கல நான் தான் நான் தான் எல்லாமே நீ தான் நடிச்சுட்டிய நீ தான் டேரெக்ட் பண்ணிட்டே எல்லாத்துக்குமே நீ தான் பண்ணியாணுமா ஏன்னா ஒரு ஆள் காட்டு நீ வர முடியாது தனியா தனியா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அந்த ரெண்டு பேரும் தான் வருவாங்க வேற வழி கிடையாது அப்படியே ரெண்டு பேருமே ஒரு அஜித் விஜய் மாதிரி ரெண்டு பேரும் பில்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அவங்கள மிஸ் மிஸ் பண்ணி வர முடியாது அப்போ புதுசா நீ வரணும்னா அவங்களோட எடப்பாடி எல்லாம் வந்து ஆட்சி பொருளுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒன்றும் பெரிய குரலாம் இல்ல

அடுத்து நம்ம லாஸ்ட்டாக ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ரசிகர்கள்ட்ட நான் பார்க்குற விஷயம் ரசிகர்களை பொறுத்த மட்டும் இல்லை எப்போவுமே அவங்கள குறை சொல்லக்கூடாது ரசிக்கப்போ போயிட்டு குறை சொல்லிட்டு இப்படி தாங்க ரசிக்கணும் அப்படி தான் ரசிக்கணும்னு சொன்னாலே தப்பான விஷயம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்திங்கன்னா புதிய விஷயத்தை எப்போவுமே செலக்ட் பண்ணி நீங்கள் வெளியே கொண்டு வர்றீங்க வெளியே கொண்டு வந்து அதை ரசிக்க ஆரம்பிச்சுருங்க கொண்டாட ஆரமிச்சிடுறீங்க ஆனால் அதே வேளையில் சில புதுமைகள் பொறுத்த மட்டும் இல்லை உடனே வந்து உங்களுக்கு கிடச்சிடாது அதை தேடி பிடிச்சி பிடிச்சிருங்க வந்து கொஞ்சம் வெளியே வந்து ரீச் ஆன பிறகு சூப்பர்யா அப்படின்னுவோம் ஆனால் அந்த புதுமையை பொறுத்த மட்டில் அப்படி டார்ச் அடித்து முதல்ல இருந்தே அப்படி தூக்கி கொண்டு விடுந்தீங்கன்னா அது நல்லாயிருக்குங்கிறதான் அதுக்குள்ள சூழல்கள் உருவானும் அந்த ரசனை மட்டும் தான் நான் பார்க்குறேன் ஒரு நாள் சுமாராக இருக்கான் ஏதோ சின்னதாக இருக்கிறான் ஆனால் இவன் ரொம்ப திறமை இருக்குன்னு பெரிய லெவலில் கொண்டாடுறோம் பாருங்கள் அந்த லெவல் வரணும் அதுதான் ரசனையாக இருக்கும் மற்றபடி நீங்கள் ரசிக்கிறது எல்லாம் சூப்பராக இருக்குது அதில் மாற்றமே இல்லை உங்கள் ரசனைக்கு எப்பவுமே தலை வழங்குறேன் வாழ்த்துக்கள்

அது அதனால தான் உடம்புல பாவம் கெட்டு போயிருக்காரு நிறைய சாப்பிடுவார் அவ்வளவு சாப்பிடவே கூடாது நானே ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவோம் அவர் அதை விட சாப்பிடுவார் அதிகமாக ஓகே அதனால் சாப்பாடு நான் கொஞ்சம் கண்ணா பண்ணால் சாப்பிடுவேன் ஸோ அதனால் ஃப்ரீயாக விட்டுறோம் அது ஏதோ பிசினஸ் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்த பெரிய லெவலில் அதிலே ஃபோக்கஸ் பண்ணுறபோது இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றது அதில் தான் மிஸ்ஸிங் இப்போ பார்த்திங்கன்னா சிறுமணம் வந்தாச்சு இதில் பார்த்திங்கன்னா சோலேமா படத்தில் உடம்பு நல்லா வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஒரு பார்த்தேன் ரெண்டு ரவீந்திரன் சுப்பிரமணியம் சந்திரசேகர் ரவீந்திரன் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல அன்பான் நபர் அவர் அவரோட மீட் பண்ணேன் ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி கொரோனா ஜஸ்ட் முன்னாடி மீட் பண்ணேன் கோகுலம் பார்க்கில் அப்போ அவர் சொன்னார் கரையாலும் சார் வணக்கம் சார் வாங்க உட்காருங்க அப்படின்னாரு ஓகே சொல்லிட்டு சொன்னார் சார் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலையம்மா படத்தில் உடம்பு சூப்பராக வச்சிருப்பீங்க சார் வைரவன் படத்தில் நான் ஹீரோ பண்ண படம் டைரக்ட் பண்ண படம் அதில் அதை விட சூப்பராக வச்சுருப்பீங்க சார் கரெக்ட் கர பிடிச்சிருக்காரு பாருங்க. இந்த படமே ஓடல யாரும் பார்க்கல. என்ன தவிர என் குடும்பத்துல நாலு பேர் பார்த்தாங்க அந்த படத்தை. அவ்வளவு சுமாரான ஓடணும். ஆனா அது கூட பார்த்து கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றார். அப்ப எவ்ளோ முக்கியமான விஷயம் பாருங்க. அப்ப நம்ம எல்லார நல்லதா இருக்காங்க நம்ம தான் சரியில்லை. பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதுதான். இதுதான் அந்த வசுந்தபாலன் சாரோட தியேட்டrical ரவுண்ட் போயிருந்தோம்னா ஆதி, பசுபதி எல்லாரும் போயிருந்தோம். அப்போ ஆதியினா கை தட்டிடுவாங்க. பசுபதினா பேர்ச கை தட்டிடுவாங்க. அவர்தான் ஃபேன்ஸ் சரியா இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கரிகாலன் கொஞ்சமாக கை தட்டுவாங்க ஏன்னா ரீச் ரொம்ப நாள் கேப் விட்டு நடிகர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல ஆனால் நெல்லையில் ஒரு தேட்டருக்கு போயிருபோது ஒருத்தர் மட்டும் கை தட்டிகிட்டே இருக்கிறார் கொண்டு குண்டு எல்லாரும் முடிச்சுன்னு எல்லாம் ஸ்டாப் பண்ணி மட்டும் கரிகாலன் அப்படின்னு பண்ணிட்டு அவர் மட்டும் கை வெறி கொண்டு எல்லாரும் அவரை வாட்ச் பண்ணுறாங்க முடிஞ்ச பண்ணி என்னை வந்து கிராஸ் பண்ணுறார் அப்போ மொதல் வாழ்ந்தார் கூட வரார் என்ன கரிகாலன் சார் எங்கெல்லாம் மறந்துட்டிங்களே அப்படின்ற காலில் நாங்கள் ஒரு இந்த இப்போ மொத்தமாக மாதிரி இருக்கும் அதில் ஏறி உட்காந்துருக்கோம் சார் அவங்கலாம் கரெக்டாக தான் இருக்காங்க நம்ம தான் சார் தப் பண்ணிட்டோம் அப்படின்றது நீ தான் நடிக்க மாட்டே அப்படின்ற வந்து சார் உண்மை அது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அவங்க மிஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் ரைட்டா ஓகே தேங்க் யூ சார் தேங்க்ஸ் ஃபார் அடு அடுத்தவங்க மீட் பண்ணும்போது நாங்கள் சொன்னீங்க அந்த ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் மற்றபடி இன்னும் பெரிய பெரிய கதைகள் பேசுவோம் பண்ணும் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உடம்பு பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷூட்டிங் என்ன ஒரு ஃபார்ட்டி டேஸ் இருக்குது ஃபார்ட்டி டேஸ்க்குறது ஃபார்ட்டி டேஸாக நான் பார்க்கல ஃபார்ட்டி இன்ட்டு த்ரீ ஒன் டுவெண்ட்டி டேஸாக நான் பார்க்குறேன் அப்போ ஜிம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் போயிட்டு வருவாங்க கால ரெண்டு மணி நேரம் மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ரெண்டு மணி நேரம் அடுத்தால் நைன் ஓ கிளாக் ஒரு டூ ஹவர்ஸ் போய்ட்டு அழகாக அழப்போ போய் அவர் சொன்னார்ல அவர் ரவீந்திரன் சார் சொன்னார் பாருங்க அது அவர் பார்த்துட்டு சார் கரையாளம் சார் நீங்கள் சோலேமாவில் நல்லா இருந்தீங்க வ இதில் வைர சூப்பராக இருந்தீங்க இப்போ அட்டகாசமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லணும் அதை நோக்கி நம்ம செயல்படணும் ஆனால் காலங்கள் மாறிடுச்சு அதை விட இப்போதைக்கு பத்து பதினஞ்சு வருஷம் கிடந்துட்டோம் ஆனால் கூட இப்போ பண்ணணும் அந்த பாயிண்ட் ஆக்கிறது தான் நீங்கள் பெற்றுன்னு சொன்னிங்கல்ல ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தால் ஏன் விட்டுட்டீங்கன்னு கேட்டிருப்பீங்களே அந்த மாதிரி சூழல் வந்து சார் கலக்கல் சார்ன்னு சொல்லணும் நோக்கி பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா சொல்லி அடிக்கணும் சொல்லி அடிச்சுன்னு பண்ணி ஆகணும் ஏன்னா இல்லைன்னா அதில் அர்த்தம் இல்லை ரெனால்டு வாழ்ந்து என்ன தான் வந்தால் போனால் செத்தான் முடிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம் இருக்குது படம் உண்டு இல்லைன்னு பண்ணுவோம் நானாக சொல்லக்கூடாது நான் சொன்னேன்னு அவர் பார்த்துட்டுருக்க அவர் கோபப்படுவார் இல்லை நீ நான் சொல்கிறேன் அவருடைய உதவியோடய சார் ஜெய்ப்போம் வாழ்த்து சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ